Hi friends, welcome to Ani's Wow Channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வீடியோவில் மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஏன்னா இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாக ஒரு டைட் ஷெட்யூல் மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால இந்த 2 weeks வந்து எந்த வீடியோவும் நான் வந்து இதாக பேசி அப்லோட் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ்க்கு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச ரெமெடிஸ், நான் என்ன யூஸ் பண்ண வீட்டில் எனக்கு பிம்பிள்ஸ் வந்தா அப்படிங்கிற ரெமெடிஸை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், என்ன பாயிண்ட், ஒரு சில பாயிண்ட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு சிலதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரீசன்னால பிம்பிள்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெயின் திங்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஜெனட்டிக் வைஸாகவே வரும். ஜெனட்டிக்னால் தலைமுறை தலைமுறையாக நிறையா அவங்களோட ஃபேமிலி வைஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கின்ஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் வைஸாக வரலாம். இல்லை வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 11 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பிம்பிள்ஸ் நிறைய வரதுக்கு சேஞ்சஸ் இருக்குது. அது வந்து பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுகளாக இருந்தாலும் சரி. என்னோட மெயின் சஜஷன் என்னன்னா, அந்த ஏஜ்ல ஒரு 11 வயசுலேருந்து ஒரு 17 வயசு வரைக்குமே வர எந்த பிம்பிள்ஸா இருந்தாலும், இல்லை ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம், அதாவது மேஜர் ப்ராப்ளம் இல்லாமல் சின்ன சின்ன இந்த பிம்பிள்ஸ் வர மாதிரி, பிளாக் ஹெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வருது, இல்லை ஹேர் ஃபால் வருது, அந்த மாதிரி வரும்போது எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. அது வந்து நீங்க நேச்சுரலாக எடுத்தாலும் சரி, இல்லை எந்த மாதிரி எடுத்தாலும் அந்த டைமில் ஸ்கின்னை எதுவுமே டேமேஜ் பண்ணாதீங்க. அப்போ வந்து நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும், லைட் ஹார்டர் ஆயிருக்காது. ஸோ அந்த டைமில் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெட்டர். இல்லை அந்த டைமில் பண்ணி எதாவது உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து லைஃப் லாங் வரும். ஸோ அந்த ஏஜில் இருக்கிறவங்க எதுவுமே பண்ணாமல் அதை அப்படியே நார்மலாகவே விட்டுருங்க. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸுக்கு தான் அது வருது. அது வந்து உங்கள் சேஞ்சஸ் வந்து அந்த சேஞ்சிங் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதனால வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு வந்து ஓவர் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், ஸ்கின்னே ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸ்கின்ல. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் இருக்காது, கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆயில் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வைப் பண்ணி எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னாலும் அதில் பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம போர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும், அந்த ஆயில் உள்ளே போய் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பிளாக் ஹெட்ஸாக வரவோ, அது வந்து அப்படி பிம்பிள்ஸாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின் என்ன பண்ணால் ரொம்ப ட்ரையாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, மாய்ஸ்சரைஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே ஃபேஸ் வாஷோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. கேர் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சினால நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். எப்படின்னா நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய சத்தில் வந்து ஏதோ ஒரு சத்து வந்து கிடைக்கல, அந்த விட்டமின்ஸ் தனியாக என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த சப்ளிமெண்ட் எடுக்கணும். இல்லை ஃபுட் வைஸில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், நம்ம ஃபுட்டு கரெக்டாக இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். நிறையா தண்ணி குடிக்காதவங்களுக்கு மெயினாக பிம்பிள்ஸ் வரும். நிறைய எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ அதில் மெயினாக ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகும். இப்போ இன்ஃபெக்ஷன்னாலையும் சம்டைம்ஸ் வந்து பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஃபேஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர மாதிரி ஏதாவது பண்ணிங்க, இல்லை புதுசாக ஏதோ ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி அது உங்களுக்கு சேரல அப்படிங்கும் போது ஒரு அந்த மாதிரி டைம்லையும் வந்துட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வரக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து டெய்லியும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நம்ம அதெல்லாம் பண்ணாமல் இப்போ வந்து ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வருவாங்க பட் ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க, இல்லை சும்மா வெறும் தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுனா ஒரு ஃபேஸ் வாஷ் ஜெல் போட்டு நம்ம வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான். மாய்ஸ்சரைசிங்க்கு நீங்கள் ஜென்ரல் ஒரு தேங்காய் போட்டால் கூட போதும். ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும், நம்ம ஸ்கின்ல சின்ன சின்னதாக ஹோல்ஸ், அதில் வந்து உங்களோட அந்த டஸ்ட்டு, நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் விட்டது, அப்புறம் உங்கள் சன் டேங், அதெல்லாம் போய் அதில் ஃபில் ஆகி என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்கு அப்படி பிளாக் ஹெட்ஸ் பெருசாகி, பிளாக் ஹெட்ஸ்னா குட்டி குட்டி பிளாக் டாட்டாக ஃபேஸில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து அப்படியே பிம்பிள்ஸாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜெனட்டிக் மூலியமாக வரதை வந்து கியூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து நீங்கள் டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணும், ஜெனட்டிக் வைஸ் வரது இல்லை ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சினால் வரது அதை எல்லாமே. மற்றபடி நார்மலாக வர பிம்பிள்ஸு அதையெல்லாம் வந்து எந்த மூலியமாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பிம்பிள்ஸ் உங்களுக்கு வருது ஃபேஸில், எங்கள் உடம்புல எல்லா பக்கமும் பிம்பிள்ஸ் வரும் பட் மேஜராக ஃபேஸில் தான் வரும். அந்த ஃபேஸில் வரதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா
அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா இச்சினஸ்ஸா இருக்கும், பிக்கு லைட்டா. அதை வந்து நீங்க வந்து பாப் பண்ணக்கூடாது, அதை வந்து உடச்சு விடுவாங்க நிறைய பேர், அதை உடச்சு விடக்கூடாது பிம்பிள்ஸை. அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு இந்த ரெமெடிஸ் நான் இப்போ சொல்ற ரெமெடிஸை ட்ரை பண்ணுங்க, இல்லை அதை ஆஸ் யூஷுவல் விட்டுருங்க, அதுவே வந்து அப்படியே அமுங்கிடும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. ஆனால் அதை வந்து நீங்க உடச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து அப்படியே லைட்டாக தழுவு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு, அது போகவே போகாது, என்ன பண்ணாலும் அது போக. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணாதீங்க. தென் செகண்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. எதாவது அமுக்கிறதோ இல்லை திடீர்னு நம்மளுக்கு ஏதோ இது பண்ணும்போது லைட்டாக அமுக்கே தெரியாமல் இது தீச்சிடுவோம், அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் வந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. மேக்கப் ஐட்டமோ இல்லை ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, மாய்ச்சரைசிங் அப்ளை பண்ணுறீங்க, ஃபேஸ் பேக் எதாக இருந்தாலுமே அந்த பிம்பிள்ஸ் இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எதையும் பண்ணாதீங்க. என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது பார்த்துட்டு இவ்வளோதான், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து பிம்பிள்ஸ் வருது அப்படிங்கும் போது நிறையா வந்து உங்கள் ஃபேஸை பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஹைட்ரேட்டானா எப்படின்னா நிறைய இன்டேக் தண்ணி நிறைய இன்டேக் எடுத்துக்கோங்க, லிக்விடாக எடுத்துக்கோங்க, ஜூஸாக எடுத்துக்கலாம், வித்தவுட் சுகர் ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து வாட்டராகவே நார்மலாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை லெமன் டீ ஆர் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லிக்விடாக இன்டேக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரேட் ஆகும்போது ஒரு ஹீட்டுக்கு மேபி அந்த பிம்பிள்ஸ் வந்து ஹீட்னால வந்திருக்கு அப்படின்னா அது வந்து போயிடும். ஸோ ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். இன்னொன்று வந்து ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா வந்துட்டு சன்னில் போயிட்டு வரீங்க, ஜென்ரலாகவே வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க. ஃபேஸ் வாஷ் ஜெல் போட்டு ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் ஜெல் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க. இல்லை லைட்டாக நீங்கள் கிளென்சிங் பண்ணிட்டு கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். கிளென்சிங்னா பாலில் ஜஸ்ட் பாலை வச்சு நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம், அதை வச்சு கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. ஓவர் ஆயிலியாக இருக்கிறவங்க வந்து மாய்ஸ்சரைசர் போட வேண்டாம், அவாய்ட் பண்ணிருங்க. இல்லை ட்ரை ஸ்கின்ல இருந்து பிம்பிள்ஸ் வரவங்க வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சராகவும் இருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்து அது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ வந்து ஆலோவேரா ஜெல் மாதிரி இருக்கிற மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன ரெமெடிஸ் வந்து நம்ம இந்த பிம்பிள்ஸுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்ட். மின்ட்னா புதினா. புதினாவில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துட்டாலும் இப்போ வந்து நம்ம மார்னிங் அந்த ஹைட்ரேட்டிங் வாட்டர் குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மின்ட் போட்டு குடிக்க சொல்லுவோம். அதே மாதிரி மின்ட் சட்னி மின்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. பட் லைட் ஹீட்டு உடம்புக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்க ரெகுலராக எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கும் நம்ம ஸ்கின்னுக்குமே வந்து மின்ட் வந்து ரொம்ப நல்லது. அதில் பிம்பிள்ஸ் இப்போ உங்க வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மின்ட்டை வந்து அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றி அரைச்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பிம்பிள்ஸ் மேலே எடுத்து லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. எங்கெங்கே உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு மேபி அது ஓவர் நைட் நீங்கள் விடலாம், இல்லை அப்படின்னா ஒரு 2 hours நல்லா அந்த பிம்பிள்ஸில் இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு வாட்டி அதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ரெகுலராக ஒரு 2-3 days பண்ணும் போது உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து பாப்அப் ஆகாது, அந்த இடம் தழும்பாகாது, அந்த பிம்பிள்ஸ் வந்து அப்படியே அமுங்கிடும். ஸோ அந்த இடம் வந்து அப்படியே கிளியர் ஆயிரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தனம். சந்தனம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை இருக்குது சந்தனத்துக்கு. ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஃபேஸ்க்கும் வந்து சாண்டல் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா ஃபேஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா சாண்டல் ஃபேஸ் பேக்கே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பவுடர்லேருந்து சோப் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து சாண்டல் இருக்குது. ஸோ சாண்டல் வந்து எப்போவுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து பிரைட்னஸை கொடுக்கும், அதே மாதிரி வந்து உடம்பு வந்து ஹீட்டில் இருக்குது அப்படின்னா குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். ஸோ மேபி வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட்னால இல்லை வந்து சம்டைம்ஸ் கிளைமேட் சேஞ்சஸ்னால வருது அப்படின்னா சந்தனத்தை வந்து நார்மலாக நம்ம சந்தனம் வைக்கிறதுக்கு எப்படி வைப்போம் அந்த மாதிரி தண்ணியை லைட்டாக அதில் வந்து கலந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக அந்த பிம்பிள்ஸ் மேலே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எடுக்க வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதே வந்து நார்மலாக ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகி என்ன ஆகும்னா அந்த பிம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த ஒயிட் கலர் இது மாதிரி இருக்கும், டாட் மாதிரி. ஸோ நிறைய பேர் அதை பிச்சை எடுத்துருவாங்க, அது பண்ணக்கூடாது. இப்போ இந்த சந்தனம் வச்சிங்கன்னா அந்த சந்தனம் வந்து அதே காஞ்சு விழுகும் போது அந்த ஒயிட் கலர் இந்த இதோட சேர்ந்து விழுந்துடும். அதுதான் வந்து நம்ம போர்ஸை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ அதோட சேர்ந்து விழுகும் போது உங்களோட அது விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வைக்கும் போதோ இல்லை வைக்காமல் விட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து அப்படியே அமுங்கிரும். அந்த சென்டரில் இருக்கிற அந்த இது வந்தனால அது அப்படியே அமுங்கிரும். உங்களுக்கு வந்து எந்த தழும்பு எதுவுமே இருக்காது, அது நார்மல் இதாகிடும். மேபி போகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 days வச்சு பாருங்க, அது வந்து அப்படியே அமுங்கிரும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இதில் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. எல்லாமே நம்ம நேச்சுரல் ரெமெடிஸை வச்சு தான் பண்ண போகிறோம். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயிலை வாங்கி நீங்கள் வந்து ஒரு கா டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 2 drops மட்டும் அதை ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டனில் அதை டிப் பண்ணிவிட்டு அந்த பிம்பிள்ஸ் மேலே வச்சுக்கோங்க.
பிம்பிள்ஸ் மேலே அதை ஃபுல்லாக வந்து வச்சுருங்க அந்த தண்ணியை வச்சுட்டு. நீங்கள் அந்த காட்டன் அது மேலே வச்சாலும் சரி, இல்லை அதை டிப் பண்ணி அதில் லைட்டாக வச்சுட்டு எடுத்துட்டாலும் சரி. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் போர்ஸ் ஓப்பன் ஆகி அந்த ஹோலில் போய் அந்த பாக்டீரியா இல்லை வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் அந்த ஆயில் அதெல்லாம் தங்கி தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அந்த போர்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸஸ் ஆயில் அதையெல்லாம் வந்து வெளியெடுத்துரும். உங்கள் ஸ்கின்ல வந்து திரும்பவும் அந்த ஆயில் வந்து அந்த போர்ஸில் போகாமல், அந்த உங்கள் பிம்பிள்ஸில் அப்ளை ஆகாமல் அந்த போர்ஸ்குள்ளே போகாமல் அது வந்து உங்களை அதை தடுத்து நிறுத்தும். அந்த எக்ஸஸ் ஆயிலோ அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து அந்த போர்ஸ்லேருந்து எடுத்து அந்த பிம்பிள்ஸை வந்து போக வச்சிரும். ஸோ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், டீ ட்ரீ ஆயில்னு சொல்லிட்டு. நான் அதை பிக்சரை வந்து உங்களுக்கு இங்கே நான் போடுறேன். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், அது வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. அது நீங்கள் ஜெல்லாக வாங்கினாலும் சரி, அது நல்லா பிராண்டடாக பார்த்து பியூர் ஆலோவேரா ஜெல்லான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை வந்து நம்ம வீட்லேயே அந்த கத்தாழை செடி வளர்த்திட்டு உங்களுக்கு வேணுங்கும் போது அந்த ஜெல்லை மட்டும், உள்ளே இருக்க அந்த ஒயிட் ஜெல்லை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். அந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்து அந்த உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல லைட்டாக வச்சு ரப் பண்ணுங்க. ரொம்ப ஜென்டிலாக ரப் பண்ணும், ரொம்ப ஹார்ஷாக இது பண்ணிடாதீங்க. லைட்டாக வச்சு ரப் பண்ணிட்டு அதை வந்து அப்படி விட்டுருங்க. அந்த ஜெல் வந்து உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸில் வந்து அப்ளை ஆயிருக்கும். நீங்கள் அதை இது போடும் போது அதை வந்து அப்படி விட்டுருங்க, அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா அது வந்து மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு அது வந்து லைட்டாக அமுங்கியிருக்கும். நீங்கள் ரெகுலராக இப்போ எந்த ரெமடிஸுமே ஒரு வாட்டி செய்யுங்க, அது வந்து உங்களுக்கு ஒர்க், அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே பண்ணுங்கள். எதுவுமே வந்து நம்மளுக்கு சடனாக ஒரே வாட்டி வந்து ரெக்கவர் ஆகாது. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எதாக இருந்தாலும் ரெக்கவர் ஆகும். அதே மாதிரி செகண்ட் டே போடுங்க, தேர்ட் டே வித்தின் த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த பிம்பிள்ஸ் வந்து கம்மியாயிரும். ஃபோர்த்து ரெமடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து எப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம க்ரீன் டீ வைக்கிற மாதிரியே தண்ணியில் வந்து க்ரீன் டீ போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு அந்த அதையும் காட்டனில் டிப் பண்ணி அதே பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த ரெமடிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களால் எது முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சா என்னங்கிறது வந்து மறக்காமல் எங்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.